மதுஅருந்தி விட்டு வாகனம் ஓட்டுபவர்களுடன் பயணிப்பவர்கள் மீது வழக்கு பதிய முறை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. அனைத்து எம்எல்ஏக்களின் அலுவலகங்களிலும் இசிவி மையங்களை நேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கேதர்நாத் மற்றும் பத்ரிநாத் பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அங்கு பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். ஆசிரியர் நியமனத்துக்கான வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 40 முதல் 45 ஆக உயர்த்தி தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 32 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீரவ் மோடிக்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விளம்பர அரசியலா அல்லது வளர்ச்சிக்கான அரசியலா என்பது பற்றி டெல்லி மக்களை முடிவு செய்ய வேண்டும் என அமித்ஷா கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு 5 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் சேவை இரவு 10 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் என்ன யாரும் தடுக்க முடியாது என்ற தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நாட்டின் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழாவை நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கின்றார். மலேசியாவில் பொதுத்தேர்தல் வாக்குப்பதிவு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடாத்த அரசு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 10 மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் மீனவர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1,05,000 கன அடியாக நீடிக்கின்றது. காவலர் நினைவு நாளையொட்டி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள நினைவு தூணுக்கு மலர் வழிய வைத்து டிஜிபி சைலேந்திர பாபு மரியாதை செலுத்தினார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2,119 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேதர்நாத்தில் மறுசீரமைக்கப்பட்ட ஆதிகுரு சங்கராச்சாரிய நினைவிடத்தை பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். பள்ளி வாகனங்களில் முன்புறமும் பின்புறமும் கேமராவும் பின்பகுதியில் சென்சார் கருவியும் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.